ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் குலுக்குழு மீடியா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பழைய 500 ரூபாய் நோட்டுகளை வந்து திருப்பி எடுத்துக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதை எப்படி செயல் பண்ணுறது அண்ட் அது மூலமாக நம்ம எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம குலுக்குழு மீடியா சேனலோட நியூ வியூவராக இருந்தால் இந்த வீடியோக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதோடு கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவை உங்களால் முதல்லையே பார்க்க முடியும். அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். November 8, 2016 நம்ம இந்தியன் பிரைம் மினிஸ்டர் பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை வந்து தடை செஞ்சாங்க. அதுக்கப்புறம் இப்போது கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு மேலாச்சு. இப்போல்லாம் அந்த பழைய 500 ரூபாய் நோட்டுகளை வந்து அதிகமாக பார்க்கவே முடியறதில்ல. அண்ட் யார்கிட்டையாவது இருந்ததுன்னா அதையெல்லாம் தேடி எடுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த 500 ரூபாய் பழைய நோட்டுகளுக்கு 10,000 to 15,000 வரைக்கும் தராங்க. அண்ட் அந்த நோட்டுக்களை வாங்கிக்கிறதுக்கு அவங்க என்னென்ன கண்டிஷன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஜென்ரலாகவே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நம்ம ரூபாய் நோட்டுகளெல்லாம் அச்சடிக்கும் போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக தான் அச்சடிப்பாங்க. ஆனால் அதையும் மீறி சில எரர்ஸ் எல்லாம் அங்கே நடந்துடும். அது சில 500 ரூபாய் நோட்டுகளில் வந்து நடந்திருக்கு. அதாவது மிஸ்பிரிண்டிங் ஆகியிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், சீரியல் நம்பர் டபுளாக பிரிண்ட் ஆகிருக்கிறது, அண்ட் ஒன்று மேலேயோ ஒன்று இருக்கிறது, இல்லை ஒன்று மேலே கீழேயோ பிரிண்ட் ஆகிருக்கிறது, இந்த மாதிரியான தவறுகள் எல்லாம். என்ன தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து கவனமாக செஞ்சாலும் இந்த மாதிரியான தவறுகள் எல்லாம் ஏற்படும். அண்ட் அந்த மாதிரியான நோட்டுகளுக்கு 5,000 முதல் 10,000 வரைக்கும் வந்து தரவாக வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் அந்த மிஸ்பிரிண்டிங்கை தவிர வேறு என்ன ஆப்ஷன்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதே 500 ரூபாய் நோட்டுகளில் கார்னரில் கொஞ்சம் பேப்பரை விட்டுருப்பாங்க. அந்த மாதிரியான நோட்டுகள் உங்ககிட்ட இருந்தாலும் குறைஞ்சது 10,000த்துக்காவது அதை சேல் பண்ண முடியும். அண்ட் இந்த மாதிரியான நோட்டுகள்லாம் எங்கே சேல் பண்ணுறது, எப்படி சேல் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் முழுசாக சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு நல்லாவே புரியும். பழைய 500 ரூபாய் நோட்டுகளை சேல் பண்ணுறதுக்கான வெப்சைட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, oldindiancoins.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட். இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அவங்களோட நோட்டுகளை வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய பேருக்கு சேலும் ஆயிருக்கு, நியூவாக நிறைய பேர் போஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க. இதில் நான் பார்த்த வரைக்கும் ஒவ்வொரு நோட்டுகளும் 150,000 வரைக்கும் கூட சேல் பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம நோட்டுகளை நம்ம போஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த வெப்சைட்டில் ஃபஸ்ட்டு நம்ம லாகின் பண்ணணும். லாகின் வந்து எல்லா வெப்சைட் மாதிரி முதல்லையே கேட்குறதில்ல, ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வாங்க, லாஸ்ட்டில் இருக்கும். லாஸ்ட்டில் மை அக்கௌண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் மை ஆர்டர்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே போயிட்டு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுவீங்க. ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்தால் லாகின் கொடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். இதில் உங்களோட இமெயில் அட்ரஸ் கொடுத்து க்ரியேட் அக்கௌண்ட்டுங்கிறத கொடுங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜ்குள்ளே வருவீங்க. இந்த பேஜில் ஃபஸ்ட் உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்கணும். நேம், லாஸ்ட் நேமு, உங்களோட இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட், டேட் ஆஃப் பர்த், உங்களோட அட்ரஸ்ஸு, கம்பெனி ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா கம்பெனி, உங்களோட ஜிப் கோட், சிட்டி, கண்ட்ரி, ஸ்டேட், அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், உங்களோட மொபைல் நம்பர் எல்லாத்தையும் என்டர் பண்ணிவிட்டு கடைசியில் ரெஜிஸ்டர்னு கொடுக்கணும். நீங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இந்த பேஜ்க்கு வருவீங்க. இதில் பார்த்தீங்கன்னா மை அக்கௌண்ட் அப்படிங்கிற ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட இது வரைக்கும் எவ்வளோ ஆர்டர் லிஸ்ட் இருக்கும், அந்த ஹிஸ்ட்ரிஸ், எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கீங்க, அந்த கிரெடிட்ஸ், உங்களோட அட்ரஸ், உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ், ஏதாவது வவுச்சர்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தீங்கன்னா அது எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் இருக்கும். எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்ததுக்கப்புறம் நம்மளோட டேஷ்போர்ட் பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஷோ ஆகும். இதில் குயிக்கர் ஆப் மாதிரியோ அந்த மாதிரியெல்லாம் ஈஸியாக ஒரு போஸ்டரை நம்ம போட்டுற முடியாது. இது வந்து அதிக அமௌண்ட்டை வந்து நமக்கு கொடுக்கக்கூடிய வெப்சைட் இது. அதனால் இதில் ஈஸியாக நம்ம போஸ்ட் பண்ணுறதுக்கான எந்த ஒரு ஃபீச்சர்ஸுமே இதில் கிடையாது. இதில் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் ஸ்டோர் இன்ஃபர்மேஷன் இருக்கும், அதில் இந்த வெப்சைட்டோட ஓனருடைய இமெயில் ஐடி வந்து கொடுத்துருக்காங்க.
இந்த இமெயில் ஐடிக்கு நம்ம வந்து மெயில் பண்ணணும். நம்மளுடைய ரூபாய் நோட்டுகளோட அட்டாச் பண்ணி மெயில் பண்ணணும். அவங்க பெர்மிஷன் கொடுத்ததுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம போஸ்டே பண்ண முடியும். அண்டு இப்போ இருக்க 500 ரூபாய் நோட்டுகளோட டிமாண்டுக்கு கண்டிப்பாக இதை ஃபஸ்ட்டே வந்து இவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. நீங்கள் இந்த மெயில் ஐடியை கிளிக் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மெயில் ஐடிக்குள்ளே ஜிமெயில்னு கேட்கும். ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மெயில் ஐடிக்குள்ளே நீங்கள் போயிடலாம். அண்ட் உங்கள் நோட்டுகள் ப்ளஸ் அதோட டீட்டெயில்ஸை நீங்கள் அனுப்புனீங்க அப்படின்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. ப்ளஸ் அண்ட் இந்த வீடியோ 500 ரூபாய் நோட்டுகளை வச்சுருக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இது வந்து இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. அடுத்தடுத்த காயின்ஸ் அண்ட் அடுத்த நோட்டுகள்லாம் எப்படி சேல் பண்ணுறது அப்படிங்கிற ஈஸியான ட்ரிக்ஸோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.